Hello friends, welcome to Nirai's Kitchen. Today recipe pathinganaka kovakkai pulikulambu. Vaanga video ku pola. First pan vechukenga. Pan vechittu oil add panikenga. Nallana irundha nallana add panikenga. Ipo enta nallana illa adanal vandu na vandu oil sunflower oil use panirken. கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க அதோடு வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க நல்லா பொரியட்டும் இதோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் கலர் வரக்கு வெயிட் பண்ணுவோம் பாருங்க ஆனியன் வந்து லைட்டா கோல்டன் பிரவுன் வந்திருச்சு இப்போ இதோட வந்து ஒரு மீடியம் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து பூண்டு பல்ல ஆட் பண்ணிக்கங்க இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க இது லைட்டா வதங்கட்டும் இந்த பூண்டு தக்காளியும் பாருங்க தக்காளி பூண்டு வதங்கிருச்சு இது கூட வந்து இங்க பாருங்க கோவக்காய் வந்து இப்படி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சைஸ் போதும் இப்படி கட் பண்ணீங்கனா போதும் குழம்புக்கு தானே இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது கூட வந்து salt ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் அதுக்காக salt ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க கோவக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதை வந்து குழம்பு தானே வைக்க போகிறோம் இது வந்து பேன் வந்து பத்தலை அதனால் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்க வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது கூட வந்து குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பொடி வீடியோ வந்து நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது கூட வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் கழனி தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு இது வந்து 50% வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் கோவக்காய் கொஞ்சம் இந்த புளி வந்து இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த புளியோட ரா ஸ்மெல்லு அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இப்போ ஃபைனலாக வந்து ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிரும் குழம்பு அருமையாக வந்திருக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் கோவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா மணமாக இருக்குது
அருமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க குழம்பு. நம்ம அந்த கோவக்காய் வந்து நம்ம தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி இந்த புளிக்குழம்பு இது வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப செம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காய் வந்து எப்போதுமே சுகர் பேஷண்ட்டுக்கு பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அது கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.